हेलो हाय ना उंगल वासुकी इप्पन आवंगलकु सोल्ला पोरा टिप्स as usual स्किन केयर उड़े टिप्स था रुम्बा नाल कल्चु वंगल लाती मीट पन्टदला रुम्बा रुम्बा संदोशों सो आई होप एल्लारों नल्ला रिकींगे ना नने किरे नानु नल्ला रिके सो नम्म डायरेक्टर नम्म वंद वीडियो क्लब पोला सो इंद पैक एन्ना अप्पडिंद्रदा इप्पन आवंगलकु एक्सप्लेन पन्रे सो इप्पन ना सोल्ला पोरा स्किन केयर रेमिडी एन्ना अप्पडिन पातिंगनाका रुम्बा 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 एफेक्टिवान ओरु रेमिडी अंड एल्लात्तुक्कुम इरुक्कक्कूडिय ओरु प्रॉब्लम नरैया पेर इंद प्रॉब्लमुक्कु यारुम सल्यूशन सोल्ल मट्टांगला मेडिसिन सोल्ल मट्टांगला तर मट्टांगला नम्म नरैया पेर एंगिट्टु इरुक्कक्कूडिय ओरु प्रॉब्लत्तुक्कान ओरु मेडिसिन तान इदु सो अभी पाती आक्नी प्राब्लम आक्नी वो गेल्स को मटा अब कईवन बॉयसुकेमें अफक्टा इत आनी पड़ो अब पाती आक्नी वो ब्लैक मार्क्सा कन्वर्ट पड़ो ओपन पोर अधिकमाटो सो इत व நம்ம ஸ்டார்டிங்லே வந்து வரும்போதே நம்ம வந்து ஸ்டார்டிங்லே இதை வந்து தடுத்துறது இதை வந்து கியூர் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதை வளர விடக்கூடாது ஸோ அதனால் ஆக்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இப்போ ஆல்ரெடி எனக்கு ரொம்ப அஃபெக்டாக இருக்குது அப்படின்றவங்க கவலையே படாதீங்க இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுடைய ஸ்கின்ல வந்து அவ்வளோ சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் இது ஆக்னிக்கு மட்டும் அப்படின்றது கிடையாது பிளாக் மார்க்ஸ்க்கு டேனாக இருக்கிறதுக்கு அண்ட் தென் வந்து பிளமிஷஸ்க்கு உங்களுடைய ஸ்கின் டோன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஹீட் பம்ப்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் இது வந்து பெரியவங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கும் ஹீட் பம்ப்ஸ் வரும் ஃபேஸில் சின்ன சின்ன கட்டிகள் வரும் அவங்களுக்கு கூட இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இது எரியாது எதுவும் பண்ணாது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோடைய ரிசல்ட் 200% இதோட ரிசல்ட் வருங்க ஒரு நாளில் கிடைக்காது நீங்கள் 4 days மினிமம் 4 days ஆகுது கண்டினியூஸாக நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இதோட ரிசல்ட் அமேசிங்காக இருக்கும் ட்ரஸ்ட் மீ ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஆக்னி நிறைய அஃபெக்டாக இருக்குது அப்படின்றவங்க ஒரு நாளைக்கு 2 தடவை போடுங்க மார்னிங் அண்ட் நைட் ஸோ நைட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படுங்க யாருமே நைட்டு பேக்கோடு படுக்காதீங்க அது அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது ஸ்கின்க்கு இந்த பேக் அப்படின்றது கிடையாது எந்த பேக்குமே நீங்கள் வந்து ஃபேஸில் நைட்டில் அப்ளை பண்ணிட்டு படுக்காதீங்க அது அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது ஸ்கின்க்கு வந்து அது அவ்வளோ நல்லது கிடையாது ஸோ இதோடய ரீசனும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பேக் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு ரெமிடி தாங்க இது இது வந்து என்னுடைய அப்பாயி வந்து எனக்கு சொன்ன ஒரு ரெமிடி இது ஆக்சுவலி வந்து எனக்கு அம்மா போட்டிருந்தப்போ தழும்பு ஆகிடாமல் இருக்கிறதுக்கும் மார்க்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் எனக்கு இந்த ரெமிடி எங்கள் அப்பாய் சொன்னது ஸோ அப்போலேருந்தே நான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன் அப்போ இருக்கும்போது நான் டெய்லி 2 times நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அப்புறம் வீக்லி 1-2 times அப்படின்னு பட் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் வீக்லி 1-2 times நான் இதை நான் அப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன் இது வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய ஆக்ட்ரஸ் கூட இதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து இதை அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இப்போ நான் சொன்னதுக்கப்புறமா நீங்கள் போய் அனலைஸ் பண்ணி பாருங்கள் எல்லாத்தோடதையும் எடுத்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப சிம்பிளான ஒரு இன்க்ரீடியண்ட்டு தான் புதினா புதினாவுடைய இலை மட்டும்தான் மின்ட் லீஃப் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ புதினாவுடைய இலையை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அது கூட நீங்கள் எப்படி இருந்தாலும் தண்ணி ஊற்றி அரைக்கணும் இல்லாட்டினா அது மையாகாது ஸோ தண்ணிக்கு பதிலாக நம்ம வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறோம் ஸோ ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின்க்கு வந்து ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் கிடைக்கும் ஆஸ் வெல் அஸ் ஸோ அதனால் இந்த லீஃப் கூட கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக லீஃப் போட்டிங்க அப்படின்னா அது அரையாது ஸோ அதனால் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க 1 week 10 days வரைக்கும் இது அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் ஸோ அது வரைக்கும் எஃபெக்ட் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இதை வந்து அந்த மாதிரி அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க மையாக அரைச்சிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் நல்லா அப்ளை ஆகும் ரொம்ப திட்டிட்டாக இருந்துச்சுனாக்கா அது ஃபேஸில் வந்து ஒட்டாது ஸ்கின்னோட ஒட்டாது இது பெரியவங்க மட்டும் கிடையாது சின்ன பிள்ளைங்களுக்கும் ஹீட் பம்ப்ஸ் இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணுங்கள் இது எரியாது எந்த ஒரு இச்சிங் இருக்காது எதுவுமே இருக்காது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மினிமம் 4-5 days ஆகுது யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஆக்னி இருக்கிறவங்க அண்டு டார்க் ஸ்கின் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம் பிளாக் மார்க்ஸ் பிளமிஷஸ் டேனாக இருக்கிறவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது நான் சொல்லிடுறேன் டெய்லி ரொம்ப ஆக்னி இருக்கிறவங்க டெய்லி மார்னிங் அண்ட் நைட் கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கள் நைட் வந்து நல்லா காய வச்சுட்டு வாஷ் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க ஸோ இது இப்போ நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன்
இங்கே விரல்ல எடுத்தீங்கனாலும் ஓகே, இல்லை வந்து ப்ரெஷ் இருந்துச்சுன்னா ப்ரெஷ்ஷில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மைய அரைஞ்சதுனா மட்டும்தான் உங்களால் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ண முடியும், இல்லாட்டினா வந்து ஒட்டாது ஃபேஸில். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல டேன் கொஞ்சம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி போட்டுக்கோங்க, ஐ மீன் நிறைய ப்ராடக்ட் போட்டுக்கோங்க. ஸோ நல்லா ட்ரை ஆகட்டும், ட்ரை ஆனதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஹீட் வாட்டர் யூஸ் பண்ணோம் இல்லை கூல் வாட்டர் யூஸ் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது, நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணால் போதும். இதோட ரிசல்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும், நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ நான் வாஷ் பண்ணிவிட்டேன், என்னோடய ஃபேஸ் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ப்ரைட்டாகவும் இருக்கும், அண்ட் வந்து நமக்கே வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் ஆகும் நமக்கு. ஸோ இதை வந்து மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இதோட ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வந்து ஆக்னியில் அஃபெக்டாக இருக்கிறவங்க தயவுசெய்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நீங்கள் கம்பல்சரி போடுங்க, அப்போ தான் இதோடய ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் மினிமம் 4 or 5 days போடுங்க. அண்ட் கிளியர் ஸ்கின், நார்மல் ஸ்கின் எல்லாருமே இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம், வீக்லி 2 or 3 times நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஃபியூச்சரில் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ அண்ட் கீப் வாட்சிங் மீ ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச், பை பை, டேக் கேர்.